வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சுராஜ் டார்கெட் 29 ஹெச்பி பவருள்ள மினி டிராக்டரோட ரொட்டோவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காட்டை பொறுத்தளவுக்கு இடக்கண் போட்டிருக்கிற செவ்வாழை காடு, ஏற்கனவே இருக்கிற செவ்வாழை கட்டையை தான் ஓட்ட போகிறோம். செவ்வாழை கட்டையை பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஹெவியாக உள்ளது. இது வந்து டிராக்டருக்கு மிகவும் சேலஞ்சான விஷயந்தான். வாழைக்கு வாழை இருக்கிற கேப் பார்த்திங்கன்னா 7 அடி இருக்குது. இடையில் இந்த ரொட்டோவேட்டர் விட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்து டில்லரில் மண் அணைச்சிக்குவாங்க. ஏற்கனவே இந்த சுராஜ் டிராக்டரோட முள்ளக்காட்டு அழிக்கக்கூடிய ரொட்டோவேட்டர் வீடியோவும் மற்றும் பார் ஓட்டுற வீடியோவும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை கொடுத்துருக்குற, தேவைப்படுவோர் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்குங்க. இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா செவ்வாழை தான் மிகவும் கடினமானது டிராக்டர் ஓட்டணுன்னா. இப்போ செவ்வாழை கட்டையை தான் இந்த டிராக்டரை பயன்படுத்தி ஓட்டுறாங்க. அதுக்கான செட்டிங்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கீர் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு லோவில் வைக்கிறாங்க. லோ ஃபஸ்ட் கீர் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிடிஓ பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் 540 வைக்கிறாங்க. இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்குறீங்க, 2100 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. செவ்வாழை காட்டை பொறுத்தளவுக்கு ஹெவியானது, அதனால தான் 2000 மேலே 2100 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வண்டியோட ரன்னிங் வீடியோவை பார்ப்போம். இந்த ரொட்டோவேட்டர் பொறுத்தளவுக்கு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு மினிங்கிற ரொட்டோவேட்டர் பயன்படுத்தியிருக்கிறாங்க. 20 பிளேடு உள்ள ரொட்டோவேட்டர் தான் இந்த ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓட்ட காட்டை பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இடக்கண் பொறுத்தளவுக்கு இந்தளவுக்கு ஹெவியாக தான் இருக்கு.
சுராஜ் டார்கெட் 630 சாப்டர் பொறுத்தளவுக்கு சமீபத்தில் வெளிவந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற வண்டி தான் இது. இதில் இருக்கிற இன்ஜின் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யான்மார் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் தான் இதில் உள்ளது. இந்த மாதிரி இருக்கிற ஹெவியான ஃபீல்டை பொறுத்தளவுக்கு இன்ஜின் ஆர்பிஐத்தை பொறுத்தளவுக்கு 2100 வச்சு ஓட்டுறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா பிடி அவுட் புட் பொறுத்தளவுக்கு நல்லா டார்க் இருந்தால் தான் கடினமான இலக்கை ஓட்டுறதுக்கு வண்டிக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.